சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் கொடுவா மீன் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். இந்த கேரளா மீன் குழம்புக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 மீடியம் சைஸ் வெங்காயம். ஸோ இதை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் இருக்கும். 6 பூண்டு பல்லு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் முக்கியமான இது பார்த்திங்கன்னா இந்த கோகோனட் மில்க். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு கப்பு வந்து நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம். இந்த கேரளா மீன் குழம்பை நம்ம இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்து வச்சு பற்ற வச்சுப்போம். இந்த மண் சட்டியில் ஏன் செய்கிறோன்னா, இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் வச்சிங்கன்னா, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி முதல்ல கேஸ் பற்ற வச்சுக்கிட்டு சட்டி காஞ்சதும் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம கேரளா மீன் குழம்பு வைக்கிறதுனால தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் வந்து அது வந்து கேரளா மீன் குழம்பாக இருக்கும். ஸோ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக வந்து கடுகுளுத்த பருப்பு எடுத்து போட்டு நம்ம தாளிக்கிறோம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகாவையும் போட்டுடுறோம். இஞ்சியும் வந்து நம்ம சேர்த்துடுறோம். அப்புறம் பூண்டையும் நம்ம போட்டுடுறோம். ஸோ இதை நல்லா வந்து வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சால்ட்டை வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கூடவே வந்து நம்ம கருவேப்பிலையும் வந்து நம்ம இதில் போட்டுறோம். ஸோ இதையும் வந்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம காஷ்மீர் சில்லி போடணும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஸோ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து தக்காளியை சேர்த்துடலாம். இதில் தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம வந்து இதை மூடி வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். ஸோ இப்போ வந்து மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இதை வந்து கொஞ்சம் கிளறிட்டு நம்ம வச்சுக்கிற கோகோனட் மில்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பாதியை வந்து நம்ம இதில் ஊற்றணும். மீதி பாதியை நம்ம அப்புறமா ஊற்ற போகிறோம். இதெல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், அதிக ஃப்ளேம் வச்சுக்காதீங்க. இதை வந்து நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம ஃபிஷ்ஷை வந்து இதில் சேர்த்துடணும். இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷு சேர்த்தாச்சு. இதை நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஃபிஷ் வேகிறதுக்காக.
ஸோ இப்போ வந்து ஃபிஷ் வந்து வேக வச்சு நம்ம 2 மினிட்ஸ் ஆச்சு. இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம மீதி கோகோனட் மில்கை இதில் ஊற்றிடணும். திக்கானது இது. இதை வந்து ஒரு 1 மினிட், ரொம்ப நேரம் தேவையில்லை, 1 மினிட் மட்டும் கொதிக்கிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து 1 மினிட் ஆகிடுச்சு, திறக்கலாம். வாவ், இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூளை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், கேரளா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க, ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம எடுக்கலாம் இதை. பா, சூப்பராக வாசனை அடிக்குது. இதை நம்ம எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது 100% கேரளா ஸ்டைலில். இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.